கோவிட் தொற்றை தடுக்க இந்தியா எடுத்து வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு சர்வதேச நிதியம் பாராட்டு தெரிவித்துள்ளது இது குறித்து வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்திய இயக்குநர் சாங் யோங் ஹி நடப்பாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதமாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையிலும் நாட்டு மக்களின் நலன் கருதி நாடு தழுவிய ஊரடங்கை இந்தியா அமல்படுத்தியுள்ளதாக கூறினார் கடந்த அறுபது வருடங்களில் ஆசிய பிராந்தியம் பூஜ்யம் என்ற வளர்ச்சி விகிதத்தை அடையவில்லை என்றும் அடுத்த ஆண்டில் வளர்ச்சி விகிதம் காண வாய்ப்புள்ளதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்